ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ப்ரான் சேமியா பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் எங்கே நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் இது வறுக்காத சேமியா உப்பு மஞ்சள் தூள் கலந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான் எடுத்திருக்கேன் எறா எங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் சேமியா இந்த மாதிரி ஒரு கடாயில் வறுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணுற சேமியாக ரோஸ்டடாக இருந்தால் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படி இல்லை ரோஸ்டடாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து குழையாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப வறுக்கணும் அப்படி மாதிரி கிடையாது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகினா போதும் அடுத்து இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் நீல பாக்கில் நட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கும் இருந்தால் போதும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துது எண்ணெயில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம் ப்ரான் வந்து ஓரளவுக்கு வதங்கிடும் பாரு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கும் அதனால் நான் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறேன் மிளகாய் தூளோட காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு காரம் இருந்தால் போதும் அதிகமாக காரம் இருந்தால் டேஸ்ட் மாறிடும் இப்போ நான் மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தான் சேர்த்துக்கிறேன் அடுத்து எங்கள் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா ஒரு சின்ன சைஸில் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் எல்லாமே பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து அதிகமாக இதுக்கு சேர்க்க வேண்டாம் மசாலா எல்லாமே நான் வந்து எண்ணெயிலே வதக்க போகிறேன் தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது சேமியாக வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் அதனால் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்குங்க மசாலா வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி வந்து நல்லாவே ஆகிடுச்சு மசாலா எண்ணெயில் நல்லாவே வெந்திருக்கு ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கேன் அப்படின்னா அறநூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எப்போ தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணியை வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாக சேர்த்துடலாம் நான் ஃப்ளேம் வந்து மீடியம் ஹையில் வச்சுருக்கேன் ஒரு முப்பது செகண்டுக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் சேமியா வந்து மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்ப நேரம் சேமியா வெந்தாலும் நல்லா குழஞ்சிடும் ஸோ டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது சேமியாவோட வந்து நல்லா குழையாத மாதிரி பார்த்துக்குங்க தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் இருக்கும் இப்போ முப்பது செகண்ட் கழித்து நம்ம மறுபடியும் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுருக்கலாம் அந்த ஸ்டவ்வோடய சூட்லேயே சேமியாக வந்து வெந்துடும் தண்ணியும் நல்லா வற்றியிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் சேமியா வந்து நல்லாவே வெந்திருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இதில் தண்ணியும் இல்லை அதே சமயத்தில் குழையாமையும் வந்திருக்கு இப்போ நம்ம ப்ரான் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி